ஓம் தத்பருஷா ஜபத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனயப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். எட்டு மூன்று 2021 சார்வரி வருடம் மாசி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி தசமி. மாலை 6:16 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் பூராடம். இரவு 10:52 பின்பு உத்தராடம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராககாலம் காலை 7:30 9 வரை. இமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் திருவாதிரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8 விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியாக உழைக்க வேண்டிய நாளாகவும் கீர்த்தி என்ற புகழ் சேரக்கூடிய நாளாகவும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்தக்காலில் நிற்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்ணன் தம்பி உறவுகளை அரவணைத்து செல்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முனிசாமி. அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எம். ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மனசில் உறுதியும் தெளிவும் இருந்துகிட்டு இருக்கோம். எவ்வளவு சிக்கலான சூழ்நிலைகள் வந்தாலும் அதில் வந்து தெளிவான முடிவும் உறுதியான செயல்பாடும் அதிகரிக்கும். பெண்களுக்கு இனம் புரியாத மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கடமை தவறாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிருதிலிங்கம். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ எல். மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வருமானமும் இருந்துகிட்டு இருக்கும். அதன் மூலமாக வெகுமானமும் இருந்துகிட்டு இருக்கும். அதன் மூலமாக சுப செலவுகளும் இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் குடும்பத்தில் நீண்ட நாள் தடைபட்டு வந்த சுப செய்திகளும் சுப காரியங்களும் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கடமை தவறாமல் செயல்படுவது நல்லதாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் முத்தாலம்மன். அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யு. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அயராத உழைப்புகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் வந்து சாதகமான சந்தர்ப்பங்களும் சாதகமான சூழ்நிலைகளும் அமையும். அதன் மூலமாக லாபங்களும் க்ஷேமங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தில் நீண்ட நாள் இருந்து வந்த கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்திலும் எளிமையாகவும் அதே சமயத்தில் ஏற்றமாகவும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள வடிவு அம்மன். அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு எல். சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேதனைகள் விலகக்கூடிய நாளாகவும் சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய நாளாகவும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகிம்சா வழியில் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சியம்மன். அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு எம். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான சிறப்பு அல்லது மதிப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். சாதாரண உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு அமையும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனசாட்சியை மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் எல்லையப்பன் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே டி. துலா ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மறக்க முடியாத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய மனசில் நினைச்ச நல்ல காரியங்கள் தானாகவே நடந்தேறக்கூடிய நாளாகவும் உதவி என்ற விஷயத்துக்கு தேடி போகாமல் உதவி உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாகவும் நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாதத்தையும் பாவத்தையும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண கணபதி. அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ எல்.
விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தமே இல்லாமல் சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். பஞ்சமஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் உங்களுக்கு வந்து பாதகமான சூழ்நிலைகள் விலகி சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். அதன் மூலமாக புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். ஏற்கனவே இருக்கிற தொழிலில் புதிய திட்டங்கள் அல்லது புதிய செயல்பாடுகளை செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டியாக இருந்தாலும் ஆண்டவராகவே இருந்தாலும் அன்பை பகிர்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரிக்கரை பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னடக்கத்தோடு செயல்பட்டு தன்னுடைய நிலையை உயர்த்தக்கூடிய அற்புதமான நாள். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நாளாகவும் சகோதர வகையில் ஒற்றுமைகள் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி சரித்திரத்தை தொட்டு பார்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சையம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HM. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புதன் பகவானுடைய சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் விலகும். அதே சமயம் உறவு வகையில் பெருமைகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில் மற்றும் வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திரைகடல் ஓடி திரவியம் தேட முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள காரியம் நாடி வரக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் நீண்ட நாள் தடைப்பட்ட சுப காரியங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனார் அப்பர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RJ. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சின்ன சின்ன பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைந்து கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அல்லது பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு கணமாக இருந்தாலும் தலை கணம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JR. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார பலன்களை மேலோட்டமாக பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்தி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளையும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கேராம்.